பசங்களை முன்னாடி நிப்பாட்டி இந்த ரோன் உனக்கு கொடுத்துருக்காங்க அந்த ரோன் உனக்கு இதை வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க எப்படி அந்த பசங்க பேசுகிறாங்க அந்த சிவஷன் எப்படி டேக்கிள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க ஸோ கிளாஸ் முழுக்கவே ரொம்ப இன்ட்ராக்டிவாக தான் இருக்கும் அதாவது ரிட்டன் அந்த தென் அந்த மாதிரி இதெல்லாம் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணாமல் ரிட்டன் ரீடிங் அதெல்லாம் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் இல்லாமல் முழுக்கவே எப்படி பசங்க அந்த லாங்குவேஜில் பேசுகிறாங்க டார்கெட் லாங்குவேஜ் எப்படி அந்த பசங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் கிளாஸ் ரூம் இருக்கும் டீச்சிங் இருக்கும் ஓகேவா நைன்டீன் எயிட்டிஸ் பீரியடில் வந்து இந்த மெத்தட் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு ரீசன் என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ண மெத்தட்ஸை காட்டிலும் இந்த மெத்தடில் வந்து கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா ஸோ ஒரு லாங்குவேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேச முடியுது இந்த மெத்தட் அவ்வளோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் அப்போ ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கு மற்ற மெத்தட்ஸ் மாதிரி இல்லாமல் கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் அண்ட் ஆடியலிங்கல் மெத்தட் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் மாதிரி இல்லாமல் இதில் வந்து கிராமருக்கோ வக்காபுலரிக்கோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை அதுக்குள்ளே ஃபோக்கஸ் இல்லை இதோடைய ஃபோக்கஸ் வந்து அந்த லேனருடைய காம்பிடென்ஸ் லாங்குவேஜ் காம்பிடென்ஸ் எப்படி இருக்குது எப்படி பேசுகிறாங்க எப்படி பேசுவாங்க அவங்க எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸையும் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதில் ஏன்னா சும்மா இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கம்யூனிகேட்டிவ் அப்ரோச்சில் பார்த்தோம் அப்படின்னா செட் ஆஃப் பர்டிகுலர் ரூல்ஸ் வந்து மண்டையில் ஏற்றுற மாதிரி ரெப்டேஷன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பட் இதில் ரியல்லில் இப்போ டப்புன்னு இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேச விட்டுருவாங்க அதுவும் டார்கெட் லாங்குவேஜில் அப்போ நம்ம கண்டிப்பாக வேர்ட்ஸ் மைண்டில் யோசிக்கணும் தென் திக்கு திண்ணெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு எப்படியோ பேசி பேசி நமக்கு பேசி பழகிடும் சுற்றி அதை மட்டும் தான் பேசுவாங்க மற்றவங்க பேசுகிறத பார்ப்போம் இந்த மாதிரி இன்ட்ராக்ஷனே சுற்றி நடக்கும்போது ஈஸியாக அந்த லாங்குவேஜில் அவ்வளோ அழகாக ஃப்ளூவன்சியோட பேச முடியும் அப்படிங்கிறது இந்த மெத்தடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஸோ அதனாலேயே இந்த மெத்தட் ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கு நைன்டீன் எயிட்டீஸ் பீரியடில் செவன்ட்டீஸில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்திருக்கு எயிட்டீஸில் இந்த மெத்தட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்துருக்கு ரீசன் இப்படி இந்த கம்யூனிகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறனால தான் ஜாக் சி ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காரு இந்த மெத்தட் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏ லேனர் கேன் டெவலப் கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ் பை யூசிங் லாங்குவேஜ் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொடியூசிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு புது சுச்சுவேஷனில் நம்ம நிப்பாட்டி விட்றாங்க அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் இல்லாமல் வேற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்போ அதை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி புதுசு புதுசாக நம்ம கற்றுக்கவும் முடியும் புதுசு புதுசாக பேசவும் முடியும் அந்த வேர்ட்ஸ் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி பேசணும் எப்படி பொலைட்டாக பேசணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக கிளாஸ் இருந்தால் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வியூவாக சொல்கிறார் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ் பண்ண மெத்தட் ஏன்னா இன்ட்ராக்டிவாகவும் இருக்குது ப்ளஸ் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் புதுசு புதுசான வேர்ட்ஸ்லாம் நம்ம கற்றுக்க முடியும் யூஸ் பண்ணுறது மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட் மெத்தடாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை இவர் வந்து பாராட்டி சொல்லியிருக்காரு ஒரு டீச்சருடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸை பசங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அதாவது பேச வரவனை மட்டும் முன்னாடி கூப்பிட்டு பேச வைக்காமல் எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் ஒரு டீச்சர் ஓகேவா தென் மோட்டிவேட் பண்ணணும் பசங்களை என்னால் முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிற பசங்களை மோட்டிவேட் டீச்சர் தான் பண்ணணும் தென் அவங்கள மானிட்டர் பண்ணணும் எப்படி அவனுடைய லாங்குவேஜ் இருக்குது எந்தளவுக்கு அளவுக்கு அளவு டெவலப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் தான் அவனை நல்லா மானிட்டர் பண்ணணும் ப்ளஸ் ஃபீட்பேக்கும் கொடுக்கணும் ஏன்னா சில விஷயங்கள் அந்த பசங்க தப்பு பண்ணுவாங்க ப்ரனன்சியேஷனில் மிஸ்டேக்ஸில் இருக்க வரலாம் சிலருக்கு வந்து வேர்ட்ஸ் தப்பாக சொல்லலாம் இல்லை வேர்ட்ஸ் அந்த வேர்டுக்கு போகிறதா டென்ஸு மாற்றி பேசலாம் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும் இல்லையா அதெல்லாம் அவங்க ஃபீட்பேக்கில் சொல்லணும் இந்தந்த விஷயங்கள் நீங்கள் மாற்றணுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டூட்டுக்கும் அவங்க ஃபீட்பேக் கொடுக்கணும் ஃப்ளூவென்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த மெத்தடில் கொடுக்கணும் இப்படி தான் பேசுன்னு சொல்லிட்டு சரளமாக வரணும் அந்த பையனுக்கு ஓகேவா அது வந்து கரெக்டாக இருக்கோ இல்லையோ அவன் ஃப்ளூவெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மெத்தடில் இம்பார்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க டீச்சருமே தான் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய ஒன்று ஓகேவா தென் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ரோல் ப்ளே இதை சொல்லலாம் தென் இன்டர்வியூஸ் குரூப் ஒர்க் ஹண்ட் டிபேட்ஸ் இதெல்லாமே சொல்லலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம புதுசு புதுசாக வேர்ட்ஸ் கண்டிப்பாக ஏன்னா ரோல் ப்ளே அப்படிங்கிறப்போ நம்ம எதிர்பார்க்காத ரோலாக தான் நமக்கு தருவாங்க தென் டிபேட் அப்படிங்கிறப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய பேச வேண்டியது வரும் இல்லையா இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியது வரும் இன்னொரு பர்சன் கூட இல்லைனா குரூப்னா மொத்தமாக நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியது வரும் ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்சன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் தான் மோஸ்ட்லி இந்த மெத்தடில் கொடுப்பாங்க ஓகேவா தென் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா இது வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும் கிளாஸ் இன்ட்ராக்டிவாக இருக்கிறது ரொம்பவே நல்லாவும் இருக்கும் ஒரு செஷன் ஏன்னா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கறதுக்கு ஸ்பீக்கிங் பேசுறதுவே முக்கியம் பேசுகிறவங்க அந்த லாங்குவேஜில் பேசுகிறவங்கள தான் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஸ்பீச்சுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று தான் அதனால் இந்த மெத்தடோட அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேச வச்சிடறாங்க இந்த மெத்தடில் எப்படியோ திக்கி திணறியோ இன்னொரு லாங்குவேஜை டார்கெட் லாங்குவேஜ் பேச வச்சுருங்க ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் டார்கெட் லாங்குவேஜில் பேசுகிறதுக்கு ஸ்டூடண்ட்ஸ் ரொம்பவே போல்டாக இருக்குது இந்த மெத்தட் ப்ளஸ் போர் அடிக்காது கிளாஸ் ஏன்னா முழுக்க தியரிஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை வச்சே டீச் பண்ணால் ரொம்பவே போரிங்காக இருக்கும் ஆனால் இதில் அப்படியே இல்லை இல்லை ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும் இன்னத்த விட பேசுகிறது மொத்தமாக குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி இருக்கும்போது போரிங்காகவே இருக்காது ஏன்னா மோஸ்ட்லி கிளாஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் இந்த மெத்தடில் முக்கியத்துவம் ஸோ ஆக்டிவிட்டீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறனால போரிங்காக இருக்காது கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்டேஜாக சொல்கிறாங்க திஸ் அட்வான்டேஜஸ்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்லணும்னா அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ் அந்த கிராமர்க்கு இதில் இம்பார்ட்டன்ஸே இல்லை இல்லையா பட் அதுவுமே முக்கியம் தான் என்னடா ஒரு மெத்தட்டை சொன்னால் அது இம்பார்டன்ட் சொல்கிறான் இது இம்பார்டன்ட்னு சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க ஏன்னா மெரிட் டிமெரிட்னு பார்க்கும்போது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கறதுக்கு நமக்கு நாலு ஸ்கில்லுமே வேணும் சில மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஸ்கிலுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ரெண்டு ஸ்கில் இல்லை இதில் பார்த்தாலும் லிசனிங் ஸ்பீக்கிங்க்கு முக்கியத்துவம் இருக்குது ரீடிங் ரைட்டிங் இல்லை இல்லையா ஸோ நாலு ஸ்கில்லுமே முக்கியம் அப்போது நாலு ஸ்கில்லுமே ஒன்றா கிடைக்கிற ஒரு மெத்தடில் தான் நம்ம எதுவுமே மெரிட் டிமெரிட் சொல்ல முடியும் அப்படி இருந்தாலுமே ஏதாவது ஒன்று ரெண்டு டிமெரிட்ஸ் தான் செய்யும் ஸோ இப்படி சொல்லும்போது ஒன்றில் இப்படியும் சாயிரம் அப்படியும் சாய்றான்னு சொல்லி நினச்சிக்காதீங்க இதுதான் டிஸ்அட்வான்டேஜ் அப்போ ஸோ அந்த மெத்தட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் டிஸ்அட்வான்டேஜும் அட்வான்டேஜும் எழுதணும் ஸோ டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா கிராமெட்டிக்கலாம் நிறையது இது நமக்கு தெரி தெரிஞ்சுக்க முடியாது கிராமெட்டிகல் தியரிஸ் தெரிஞ்சிக்க முடியாது ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிக்க முடியாது ரூல்ஸ் தெரிஞ்சுக்க முடியாது தென் ஃபார்மலாக ஸ்ட்ரக்சர் பண்ணவும் தெரியாது ஏன்னா ஃப்ளூவென்சி முக்கியங்கிறக்காங்க நம்ம அங்கே டபடன்னு நம்ம பாடுக்கு பேசுவோம் டீச்சருமே அதை என்கரேஜ் பண்ணுவாங்க ஸோ ஃப்ளுவன்சி இருக்கும் அக்யூரசி இருக்காது வேர்ட்ஸ் தப்பாக வரலாம் அதெல்லாம் அவங்க மாட்டாங்க லாஸ்ட்டாக ஃபீட்பேக்லாம் சொல்லுவாங்க நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்னா தப்புலேருந்து தானே நம்ம மாற்றிக்குவோம் அப்படி இருந்தாலும் அந்த கிராமட்டிக்கில் நம்ம அதை கரெக்டாக கற்றுக்க முடியாது இல்லை பேசி பேசி தானே கற்றுக்கணும் ஸோ இன்ட்ராக்ஷன் மூலமாகவே ஒரு கிராமட்டிக்கல் ரூல்ஸ் எல்லாம் கற்றுக்க முடியாது ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மெத்தட்க்கு அட்வான்டேஜஸும் இருக்குது ப்ளஸ் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு நிறையா கிரிட்டிசமும் இந்த மெத்தட் மேலே இருக்குது இந்த ஸ்பீக்கிங் ஸ்கிலுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் ஸ்பீக்கிங் வளருது ஸோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து இல்லை கிராமட்டிக்கல் ரூல்ஸ்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு போத் ஏன்னா எந்த மெத்தட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ரெண்டு ரெண்டு டைப் ஆஃப் கிரிட்டிசம் இருக்கும் ஒன்று நல்லதுன்னு சொல்லி பாராட்டுவாங்க இன்னொன்று நல்லதுன்னு சொல்லி திட்டவும் செய்வாங்க ஸோ ரெண்டு டைப் ஆஃப் கிரிட்டிசம் இந்த மெத்தடுக்குமே இருக்காதான் செய்யுது ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இம்பார்டன்ஸ் கொடுக்குறது இன்ட்ராக்ஷனுக்கு கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷனுக்கு தான் இந்த மெத்தட் இம்பார்டன்ஸ் கொடுக்குது